அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரமாகும். உத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். பல முக்கிய திருப்பங்கள் நிகழும் அடுத்த 3 மாதங்கள். எந்த செயல்களையும் மிக விவேகமாகவும் சாதுரியமாகவும் அணுகி அதிலுள்ள நுட்பமான விஷயங்களை கண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்ற உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் 17/1/2023 வரை சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் சில தடைகளையும் மனக்கவலைகளையும் சற்று அதிகரித்தாலும் உங்களது 7ஆம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக வலிமையாக இருப்பதினால் தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளிக்கும் மனோபாவமும் ஆற்றலும் பெருகும். கையில் எப்படியாவது பணப்புழக்கங்கள் ஒரு வகையில் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய கல்வி செலவுகளையும் குடும்ப செலவுகளையும் சமாளித்து கௌரவமாகவும் நிம்மதியாகவும் செயல்படும் சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் அடுத்த 3 மாதங்களில் ஓரளவு நல்ல முன்னேற்றங்களையும் லாபகரமான சூழல்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமளவில் உண்டு. அதேபோல இருக்கின்ற 9 கிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது சமசப்தம ஸ்தானத்தில் மிக வலிமையாக இருந்து குரு பகவானுடைய சுப பார்வைகள் என்று சொல்லக்கூடிய 5, 7, 9ஆம் பார்வைகளாக உங்களது பல முக்கிய ஸ்தானங்களை மிக வலிமையுடன் பார்ப்பதினால் தனலாபங்கள் அதிகரிக்கும். மனரீதியாக இருந்த சோர்வுகள் சில தடுமாற்றங்கள் நீங்கும். எந்த வகையிலாவது சற்று நிம்மதியும் ஆறுதலும் பெறக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்களும் ஆடம்பரம் சார்ந்த புதிய பொருள் சேர்க்கைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் நெடுநாளைக்கு பின்பு மகிழ்ச்சியும் திருப்திகரமான சூழல்களும் நிலவக்கூடிய யோக பலன்களும் அடுத்த 3 மாதங்களில் உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை மிக வலிமையாக பார்ப்பதினால் தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும். எவ்வளவு கஷ்டமான செயல்களாக இருந்தாலும் அதை துணிந்து எதிர்கொண்டு சாதித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மனரீதியாக புத்துணர்வும் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த வீண் பிரச்சனைகள் சில மனஸ்தாபங்கள் சில கருத்து வேற்றுமைகள் நீங்கி குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய நல்ல சூழல்களும் சில முக்கியமான விஷயங்களை குடும்பத்தாருடன் கலந்து பேசி சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சில வரவு செலவு சார்ந்த மனஸ்தாபங்கள் நீங்கி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சில தேவையற்ற விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில அந்நியுண்ணிய குறைபாடுகள் மனஸ்தாபங்கள் வீண் கோபங்களால் ஏற்பட்ட சில பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமைகளும் அன்பும் மேலோங்கும். பிரிந்து சென்ற சில கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்களும் உண்டாகும். குடும்பத்தில் சில தடையாய்கொண்டே இருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி திருப்திகரமாக நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்ற பணப்புழக்கங்கள் கையில் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதேபோல இந்த காலகட்டத்தில் சிலர் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் திடீரென்று தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண அணிகலன்கள் சேர்க்கைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பெருமளவில் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 3ஆம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானுடன் சேர்ந்து பார்ப்பதினால் எந்த செயல்களையும் மதிநுட்பத்துடன் அணுகி சாதிக்கக்கூடிய வல்லமைகள் மேம்படும். தொழில் ரீதியாக புதுவிதமான யுத்திகளை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் அலைச்சல்கள் சில தடுமாற்றங்கள் சில தேவையற்ற 3வது நபரால் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான சூழல்கள் நடைபெறும். அதனால் எந்த விஷயத்தையும் சிறப்புடன் கையாண்டு முதல் முயற்சியிலேயே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உத்தியோக ரீதியாக இருந்த சில 3வது நபருடைய குறுக்கீடுகள் சில தேவையற்ற குழப்பகரமான செயல்கள் நீங்கி உத்தியோகத்தில் நெடுநாளைக்கு பின்பு நிம்மதியும் வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பதவி உயர்வு சார்ந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம்.
சுயத்தொழில் ரீதியாக இருக்கின்ற உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 6-7 மாதங்களாகவே சுயத்தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்களும் சில மறைமுக எதிரியாளர்களால் கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் சம்பந்தமில்லாமல் தவறிப்போய்க் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இனி நீங்கி சுயத்தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். நெடுநாளாக கனவுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு வங்கியில் கடன் பெற்று அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முக்கியமான செயல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 3 மாதங்களில் பெருமளவில் உண்டு என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள் சில செய்யாத தவறுகளுக்கு பொறுப்பேற்று அதனால் பதவி இறக்கம் போன்ற சிக்கல்களை சிக்கி கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் அனுகூலமான பார்வைகளும் உங்களுக்கு அரசுத்துறை ரீதியாக புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சூழல்கள் நடைபெறும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக பெரும் பின்னடைவுகளையும் ஒருவித தடுமாற்றங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். யாரை பெரிதாக நம்பினீர்களோ அவர்களே உங்களுக்கு தொழில் ரீதியாக பல இடைஞ்சல்களை ஏற்படுத்தியிருக்கலாம். இதனால் சில சிக்கல்களும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு இருந்த மன உளைச்சல்கள் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் நீங்கி தொழிலில் உயர்வுகளும் திருப்திகரமான சூழல்களும் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை திருமணமாகாத சில உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வலிமை பெற்றிருக்கின்ற சனி பகவானால் சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களது 7 இடமான சமசப்தமஸ்தானத்தில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உங்களது ஜென்மராசியை வலிமையுடன் பார்ப்பதும் உங்கள் களத்திரஸ்தானத்திலேயே குரு பகவான் சிறப்புடன் அமர்ந்திருப்பதினால் இதுவரை தடை ஏற்பட்டு கொண்டிருந்த சில திருமணம் சார்ந்த முயற்சிகள் இனி வெற்றியடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் திறமைக்கும் தகுதிகளுக்கும் ஏற்ற நல்ல வரன் உங்கள் வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற கன்னிராசி உத்தர நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த சில தயக்கங்கள் தடுமாற்றங்கள் நீங்கும். கல்வியில் இருந்த வெறுப்புணர்வுகள் குறைந்து கல்வியின் மீது ஆர்வமும் அக்கறையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் போட்டி நிறைந்த தேர்வுகளை திறம்படம் கையாண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு அதிகம் என்று குறிப்பிடலாம். உத்தர நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் குறிப்பாக ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் உடலில் மூட்டு சார்ந்த சில தொந்தரவுகள் முதுகு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் நிவர்த்தியாகி உடல்நிலையில் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நெடுநாளாக சில பெரிய நோய்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உத்தர நட்சத்திரக்காரர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். உத்தர நட்சத்திரக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை காதல் ரீதியாக இருந்த சில மனக்கசப்புகள் தீர்ந்து காதலருக்குள் ஒற்றுமையும் அந்யுன்னியும் அதிகரிக்கும். சில உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகபலன்கள் மிக வலிமையாக இருப்பதினால் காதல் வெற்றியடைந்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த 3 மாதங்களில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் பெருமளவில் உண்டு. பொதுவாக உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் பல முக்கிய திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் நிகழக்கூடிய நல்ல யோக பலன்கள் பெருமளவில் உண்டு. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் நல்ல வெற்றிகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் சிறந்த தனலாபங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமளவில் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.